இந்த ஸ்ட்ரைக் முன்னாடி இருக்கிற மேஜர் டிமாண்ட் நாங்கள் உருவாக்கி இருக்கிற சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தோடு பேச முன்வர வேண்டும் என்பதுதான். எனவே அரசு சட்டத்தின் பக்கம் இருக்கிறதா, கார்ப்பரேட் பக்கம் இருக்கிறதா? ஊரளம் போலன்னு நாங்க சொல்லிட்டோம், ஆனா ஊரளம் போகாத தொழிலாளர்களை கூட வந்து தொழிற்சங்க தலைவர் உட்பட தொழிலாளிகளை கைது செய்து கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு கம்பெனிக்குள்ள வேணா நான் உன பார்க்க மாட்டேன், என்ன நீ உங்களுக்கு கூட மாட்டேன்னு சொல்லலாம். கவர்மெண்ட் லேபர் ஆஃபீஸ் முன்னாடி ரெண்டு பேரும் சம உட்காரத்தோட நாங்கள் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னா சமநிதியும் இல்லை, சமூக நிதியும் இல்லை. இந்தியா சாம்சங் தொழிலாளி சம்பளம் 30,000 32,000 அவருடைய ஓவரால் மதிப்பு பார்த்தீங்கன்னா 63 கோடி ரூபாய், 1% கூட வரல. வெளிநாடுகளில் தொழிலாளி கொடுக்கக்கூடிய ஊதிய முக்கியத்துவம், சமூக நல முக்கியத்துவம் எல்லாம் ஏன் இந்தியாவில் பொறுப்பு தரம் இருக்கிறார்? சாம்சங் நிறுவனம் காவல்துறை அடியாட்களை பயன்படுத்துகிறது. நீதித்துறை இந்த பிரச்சனையில் தலையிட்டு சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதற்கு மௌனம் சாதிக்கிறது. எங்களுக்கு சட்டத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது, எனவே நாங்கள் வெல்வோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு. சாம்சங் தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் நீண்ட முயற்சிக்கு பிறகு 16 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சங்கத்தை 2024 ஜூன் மாதம் எங்களை சந்தித்து தொழிலாளர் சங்கமாக அமைப்பதற்கு முன் வந்தார்கள். அதற்கான சங்க ரீதியான முறையான பேரவை கூட்டங்களும் முறையான கோரிக்கை மகஜர்கள் எல்லாம் நிறுவனத்துக்கு தெரிவிக்கப்பட்டது. இது முதல் சங்கம் செய்ய வேண்டிய கடமை செஞ்சு முடிச்சிட்டோம். நிறுவனம் எங்களை கூப்பிட்டு பேசிடணும், அவங்க பேசலை. அவங்க பேசலனா கூட பரவாயில்ல, கவுண்டர் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒரு கமிட்டியை. அதுக்கு இந்த சங்க மெம்பர்களை கட்டாயப்படுத்துனாங்க. அதை வந்து வைலன்ஸ் அளவுக்கு, வன்முறையை கூட கையில் எடுப்போம் என்கிற அளவுக்கு சாம்சங் நிறுவனம் போச்சு. போட்டு தள்ளுவோம், உதைப்போம், இது மாதிரியான நடைமுறை எடுத்தனால தான் என்ன பண்ணா உள்ள வன்முறை ஏற்படக்கூடாது, நாங்கள் வெளியே வந்துட்டோம். இன்னொரு விதமான வன்முறை என்னன்னா மனித உரிமை மீறல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தனிமை சிறையில் தொழிலாளிகளையும் சங்க நிர்வாகிகளையும் உட்கார வைப்பது, அச்சுறுத்துவது. அதே மாதிரி 11 மணி நேரம்ங்கிறது சட்டத்துக்கு விரோதமாக, ஃபேக்டரி சட்டத்துக்கு எதிரான உற்பத்தி நடைமுறை. 8 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும், குடும்பத்தாரை மிரட்டினாங்க. இதெல்லாம் சேர்ந்துதான் கடந்த 9ஆம் தேதியிலிருந்து எங்களுடைய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ 9 நாள் இந்த ஸ்ட்ரைக் முன்னாடி இருக்கிற மேஜர் டிமாண்ட் நாங்கள் உருவாக்கி இருக்கிற பெரும்பான்மை தொழிலாளர் பிரதிநிதிகளுடைய சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தோடு பேச முன்வர வேண்டும் என்பதுதான். தொழிற்சாலைக்கு போட்டி கமிட்டிகள் உருவாக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த நாட்டினுடைய தொழிற்சங்க சட்டத்தின் கீழ் தொழிற்சங்கத்தை பதிவு செய்வதற்கு தமிழக அரசாங்கம் முறையாக பதிவு செய்து தர வேண்டும். எல்லா ஆவணம் கொடுத்து 80 நாள் கடந்த பிறகும் அவர் காலம் தாழ்த்துகிறார்கள். எனவே அரசு சட்டத்தின் பக்கம் இருக்கிறதா, கார்ப்பரேட் பக்கம் இருக்கிறதாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அது கேள்விக்கு விடை தெரியணும். கலெக்டர்கிட்ட நாங்கள் வந்து சந்தித்து மனு கொடுக்கறதுங்கிறது நாட்டில் இருக்கிற நடைமுறை தான். அப்படி ஊரளமாக போவதை தடை செய்தார்கள். ஊரளம் போகலன்னு நாங்கள் சொல்லிட்டோம், ஆனால் ஊரளம் போகாத தொழிலாளர்களை கூட வந்து அலுவலகத்துக்குள்ளே இருந்தவங்களை வந்து என்ன தொழிற்சங்க தலைவர் உட்பட தொழிலாளிகளை கைது செய்து கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு மேலே வந்து அவங்க வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க. இது வந்து எந்த வகையிலையும் நியாயம் கிடையாது. கோர்ட்டோட வழிகாட்டு முறை இருக்குது, ஒருவரை கைது செய்தால் அவங்க ரத்த உறவு குடும்பத்தாருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அந்த தகவலை தெரிவிக்க மறுத்தார். தொழிற்சங்க தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் எல்லாரும் வந்து கேட்டாங்க, யார்கிட்டையும் இவங்க வந்து 4:30 வரையிலும் எந்த தகவலும் சொல்லலை. 7:30 கைது பண்ணோம். அதே மாதிரி வந்து தொழிலாளர்களை வந்து ஒரு மண்டபத்துக்குள்ள அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணாங்க. ஹோட்டலில் சாப்பிட்டவங்களை, பஸ்ஸில் ஏறி போனவங்களை, ரோட்டில் எங்கேயோ நின்றுவங்களை வெளியூரில் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்காங்க. இதன் மீது பொய் வழக்கம் புனையப்பட்டிருக்கு. சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அலுவலகத்துக்கு அங்கே வந்து விசாரணைக்காக கொண்டு போகிறேன் சொல்லிட்டு அங்கே ஒரு 1/2 நேரம் உட்கார வைக்கிறாங்க. ஸ்டேஷனில் மணிக்கணக்காக உட்கார வச்சாங்க. இது எல்லாமே வந்து சட்டத்தில் சொல்லப்படாத வழிமுறை. எனவே தான் காவல்துறை பகிரங்கமாக ஜனநாயக உரிமையை மறுப்பது, ஜனநாயகத்துக்கு விரோதமாக கைது நடைமுறையை பின்பற்றுவது, அடிப்படையான மனித உரிமைகளை மீறி காவல்துறையை நடந்து கொள்வது, என்னுடைய ஸ்கூட்டரை தரமாட்டம் சொன்னது கைது பண்ணுற போது, என்னுடைய கைபேசியை எடுத்துக்கிட்டு 10 மணி நேரம் தரமாட்டம் சொன்னது, என்னுடைய பொருள் கைது செய்யப்பட்ட பிறகு அதை வந்து சரண்டர் பண்ண வேண்டிய இடம் கோர்ட்டில் கொடுக்கலாம், அல்லது வந்து என்னுடைய உறவினர்கிட்ட அவங்க தரலாம், இவங்க வச்சிருக்கக்கூடாது. இப்போ இதெல்லாம் வந்து காவல்துறை இந்த காலகட்டத்தில் நடத்திருக்கக்கூடிய அத்துமீறல்கள். இதற்கெல்லாம் வந்து எங்களுக்கு நியாயம் தெரியும்னு நாங்கள் கேட்டிருக்கோம். எதிர்காலத்திலும் இப்படிப்பட்ட நடவடிக்கைகளில் தமிழக காவல்துறை ஈடுபடக்கூடாது என்பதும் நாங்கள் இந்த போராட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு அரசாங்கம் கூட்டு பேர உரிமை என்கிற தொழிற்தகராறு சட்டத்தினுடைய அந்த சட்டத்தின் சரத்தை அமல்படுத்த உறுதியாக நிற்க வேண்டும். சங்கம் என்கிற முறையில் பதிவு செய்தால் சட்டத்துக்குட்பட்டு பதிவு செய்து 45 நாட்களுக்கு தர வேண்டும் என்கிற உத்தரவை அரசு அமல்படுத்த வேண்டும். அதில் இவங்க வந்து தப்பு பண்ணிக்கிறாங்க, உடனடியாக பதிவு பண்ணி தரணும். தொழிலாளர் துறையின் முன்னால் ஒரு தொழில் தாவா எழுப்புகிற ஒரு சங்கத்தோடு பேச மாட்டேன் என்று ஒரு நிறுவனம் சொன்னால் அது மிக மிக தொழிற்சங்க சட்டத்துக்கு எதிரான நடவடிக்கை. அதை வந்து செய்யக்கூடாது. அரசின் முன்னால் கம்பெனிக்குள்ள வேணா நான் உன பார்க்க மாட்டேன், என்ன நீ அவங்களுக்கு கூட மாட்டேன்னு சொல்லலாம். ஆனால் கவர்மெண்ட் லேபர் ஆஃபீஸ் முன்னாடி ரெண்டு பேரும் சம உட்காரத்தோடு நாங்கள் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னால் இது சட்டத்தையும் கவர்மெண்ட்டையும் சேலஞ்ச் பண்ணுறது. அப்படின்னா சமூக நீதி எங்கெங்கே இருக்குது? இது சமநிதியும் இல்லை, சமூக நீதியும் இல்லை. பேச்சுவார்த்தைக்கான அடிப்படை, சங்கம் சேர்கிற உரிமை, பதிவு செய்கிற உரிமை எல்லாத்தையும் அவங்க செய்யணும். போலீஸ் கொள்கை என்பது சட்டத்தின் அடிப்படையில் பின்பற்றப்படணும். பணமே பொருளை உற்பத்தி செய்யாது, மனித உழைப்பு தான் பொருளை உற்பத்தி செய்கிறது. இப்போ சவுத் கொரியாவில் வந்து மூலதனங்குது, அங்கேயும் மனிதர்கள் இருக்கிறார்கள், ஏன் அங்கே இருந்து இங்கே வருகிறார்கள் எல்லா தொழிற்சாலையும்? இதுதான் அடிப்படையான கேள்வி, விவாதத்துக்குள்ளாக்க வேண்டிய கேள்வி.
சவுத் கொரியாவில் மூலதனத்தை போடுகிற முதலாளிக்கு ஒரு தொழிலாளிக்கு கொடுக்குற சம்பளம் 455,000 ரூபாய். இதே மாதிரி இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய வேலை நாட்கள் வாரத்தில் வந்து தமிழ்நாட்டில் 6 நாள்னா அங்கே 5 நாள் தான். வேலை நேரம் வந்து இங்கே வந்து 1/2 மணி நேரம் சாப்பாடுன்னா அங்கே வந்து 1 மணி நேரம். டீ டைம் வந்து இங்கே வந்து 1/2 மணி நேரம், 10-10 நிமிஷம் தான், அங்கே வந்து 1/2 மணி நேரம். சேலரி 44.5 லட்சம். அதனால் இங்கே வராங்க. இங்கே வரவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, வெறும் 15,000 துவங்கி 30,000 கூட சம்பளம் தர முடியாதுங்கிறாங்க. இப்போ சவுத் கொரியா சாம்சனே உதாரணமாக ஏதாவது எதிர்த்துனா 21,000 கோடி ரூபாய் 2023 அவங்களுடைய உற்பத்தி மதிப்பு. அதில் பேஜிக்காக அந்த உற்பத்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிற காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ உற்பத்தின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லேபர் காஸ்ட் வந்து 0.3%. இந்தியா சாம்சங் தொழிலாளி சம்பளம் 30,000-32,000 அதனுடைய ஓவரால் மதிப்பு பார்த்தீங்கன்னா 63 கோடி ரூபாய். அது வந்து 1% கூட வரல. அப்போ மூலதனம் என்பது அது மேலும் பல மடங்கு அதிக லாபம் ஈட்டுவதற்கும் தொழிலாளியுடைய உழைப்பின் மூலமாக கொள்ளையடிப்பதற்கும் உகந்த இடம் இந்தியாவாக இருக்கிறது. சுருக்கமாக சொல்ல வேணும்னா சீப் லேபர். அது சவுத் கொரியாவில் முடியாது, ஐரோப்பிய நாடுகளில் முடியாது. நாங்கள் அதுதான் கேட்குறோம். நீங்கள் வந்து வெளிநாடுகளில் தொழிலாளி கொடுக்கக்கூடிய ஊதிய முக்கியத்துவம், சமூக நல முக்கியத்துவம் எல்லாம் ஏன் இந்தியாவில் இப்போ தரம் இருக்கிறார்கள்? குறைந்தபட்சம் அதனுடைய ஈக்குவலாவது வரணும் கூட நாங்கள் கேட்கல. ஆனால் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசங்குது. இங்கே இருக்கிற அரசாங்கத்தை பார்த்தோம், இங்கே வந்தால் அரசாங்கம் வந்து நமக்கு வந்து எல்லா சட்டத்தையும் அமல்படுத்துறது தான் தடுக்காதுங்கிறதுக்காக ஒன்றும் அவங்க வரல. அரசு தனக்கு சாதகமாக இருக்கும். தொழிலாளிகள் இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவுடைய லேபர்ஸில் இவங்க வந்து ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு சீனாவில் இருக்கக்கூடிய தொழிலாளி எடுத்துக்கொண்ட காலம் என்பது 4.5 ஆண்டுகள். தமிழ்நாட்டு தொழிலாளி எடுத்துக்கொண்ட கால அவகாசம் 6 மாதம். ஸ்கில்டு லேபர், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பொருளை உற்பத்தி செய்கிற தொழில் திறன் உள்ளவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். ஃபோர்டு இப்போ போன ஃபோர்டு திரும்ப மூலதனம் வருது. ஏன் வருதுன்னா, எனக்குரிய தொழிலாளிகள் இங்கே தான் இருக்கிறார்கள் என்று அவர் சொல்லக்கூடிய பதில். எனக்குரிய அரசாங்கம் இங்கே இருக்குன்னு சொல்லலை. எனக்குரிய ஒர்க்கர், ப்ரொடக்ஷனுடைய மிக முக்கியமான உயிர் உழைப்பு தான். அந்த உழைப்பு டேலண்ட்டாக இருக்குது, சீப்பாக கிடைக்குது. இந்த இடத்துல தான் யூனியனுடைய இன்டர் வந்து தேவைப்படுது, அதனுடைய தலையீடு தேவைப்படுது. அதிகமான தொழிற்சாலைகள் முதலில் வந்த மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம். ஹூண்டாய், ஃபோர்டு, நோக்கியா, ஃபாஸ்கான் உள்பட இப்போவும் வந்து கொண்டிருக்கிறது. இப்போவும் 1800 தொழிற்சாலைகள் இருக்குது. நாங்கள் என்ன கேட்குறோம், மூடப்பட்ட தொழிற்சாலை எது? நோக்கியா. அது ஏன் மூடினார்கள்? அவள் மைக்ரோசாஃப்ட்டுக்கு வந்து தன்னுடைய நோக்கியாவுடைய செல்போன் உற்பத்தி விற்றுட்டான். 14 நாடுகளில் மைக்ரோசாஃப்ட் வந்து வாங்கிட்டாங்க. இங்கே வந்து டேக்ஸ் ப்ராப்ளத்தால் இந்த ஃபேக்ட்ரி வந்து மைக்ரோசாஃப்ட் எடுக்கலை. தொழிலாளர்களோட தொழிற்சங்க இயக்கமாக அங்கே இருந்தது. மாறாக டேக்ஸ் கட்டுறது வழக்க போட்டு தொழிற்சங்கம் தான். சரி, ஃபாஸ்கான் மூடியது எதனால்? நோக்கியா மூடிட்டு போனதுனால, அவங்க சப்ளையர் கம்பெனிங்கிறதுனால 25,000 பேர் வேலை செய்யக்கூடிய பல ஆலைகள் வந்து இங்கே மூடப்பட்டது நோக்கியாவால், தொழிலாளர்களால் அல்ல. இப்போவும் பல தொழிற்சாலை ஃபோர்டு மூடிட்டு போனாங்க தொழிற்சங்க இயக்கத்தால், கிடையாது. ஓவரால் மார்க்கெட் சந்தையில் வந்து அவனுக்கு வந்து ஃபோர்டோட காரோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப 3-4% தான். எனவே நான் மூட்டு போகிறேங்கிறான், தொழிற்சங்க இயக்கத்தால் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் லாபத்தை சம்பாதித்து கொண்டு ஃபாஸ்கான் இங்கேருந்து போகும், 2015 திரும்ப வரும், சீனியர் ஒர்க்கருக்கு வேலையை மறுத்துட்டு இப்போ வந்து 15,000 வேலை வைப்பாங்க. 2021 திருப்பியும் வந்து தொழிலாளி வெளியே தேத்திடுவான். 18,000 பேர் வெளியே தேத்திட்டாங்க 2001 வேலை செய்த பெண் தொழிலாளிகளை. திருப்ப 40,000 பேர் எடுத்துக்கிறான். குறைந்த தொழிலாளியை உள்ளே வைப்பதற்காக 10-5 வருஷம் வேலை செய்ய சம்பளம் அதிகம் தரணும்னு இந்த தந்திரத்தை அந்த நிறுவனங்கள் கையாளுகிறார்கள். தொழிலாளிகளுடைய சர்வீஸை மறுப்பது, வேலை இல்லாமல் வெளியே அனுப்புவது, இந்த காரணத்துக்காக நிர்வாகம் தான் இந்த காரியத்தை செய்கிறதே தவிர தொழிற்சங்க இயக்கத்தால் ஒரு தொழிற்சாலை கூட மூடப்படவில்லை என்பதே வரலாறு சொல்லக்கூடிய, புள்ளிவரம் சொல்லக்கூடிய உண்மை. இங்கே வந்திருக்கிற புதிய தொழிற்சாலைகளில் ஏராளமான தொழிற்சங்கங்கள் இருக்கின்றன, அரசியல் சார்புள்ள தொழிற்சங்கம் இருக்கின்றன. ஆளுங்கட்சி தொழிற்சங்கம், முன்னாள் ஆளுங்கட்சி தொழிற்சங்கம், செல்வாக்கு மிக்க மனிதர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் தொழிலாளிகள் தங்கள் அனுபவத்தில் கண்டெடுத்த உண்மை என்னவென்றால், தொழிலாளிகளுடைய உரிமைகளுக்காக, சட்டபூர்வமான உரிமைகளுக்காக எந்த விதமான பிரதிபலனம் பாராமல், துரோகம் செய்யாமல் தொழிலாளிகளுக்கு சிறைக்கு சென்றாலும் வழக்கு போட்டாலும் அவர்களோடு சக தொழிலாளியாக இருந்து போராடி உரிமைகளை நிலைநாட்டியது சிஐடியு செங்கடி சங்கம் என்கிற ஒரே காரணத்திற்காக, ஆட்சி அதிகாரத்தில் எதிலும் இல்லாதவர்கள் வர்க்கத்தின் நலனை பிரதிபலிக்கிற வர்க்க அமைப்பாக இருக்கிற காரணத்தினால் சிஐடியு முதன்மை சங்கமாக இன்றைக்கு தொழிற்சாலைகளில் தொழிலாளிகள் விரும்பி நேசிக்கிறார்கள். அதன் காரணமாகவே பல ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் வேலை நிரந்தரத்தை சங்கம் போராடி பெற்றிருக்கிறது, கூட்டு பேர உரிமையை உறுதி செய்திருக்கிறது, தொழிலாளியுடைய ஊதிய உச்சத்தை மிக அதிகபட்ச அளவில் கொண்டு செல்ல முடிந்திருக்கிறது, வேலை பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறது, தொழில் அமைதியை இன்னும் சொல்லப்போனால் கூட்டு பேர உரிமையை உறுதி செய்த ஏரியா இந்த பகுதி மட்டும்தான். இதனால்தான் சிஐடியு கம்பீரமாக தொழிலாளிகளுடைய இதயத்தில் காட்சியாக இருக்கு. 1810 பேரில் 1550 பேர் எங்கள் போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். மற்றவர்கள் உள்ளே நிறுவன கட்டாயத்தின் மேல் இருக்கிறார். சாம்சங் நிறுவனம் இந்த நாட்டின் சட்டத்தை மதிக்க மறுக்கிறது. தொழிற்சங்க இயக்கம்
இந்த சட்டத்தின் உரிமைகளை, தொழிலாளருக்கு ஆதரவான சட்டத்தின் உரிமைகளை நிலைநாட்ட போராடுகிறது. இந்த இரண்டுமே இப்போ எங்கள் முன்னால் நிற்கிறது. அரசு தனக்கு ஆதரவான கருவிகளாக காவல்துறை, வருவாய்த்துறை எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறது. சாம்சங் நிறுவனம் காவல்துறை அடியாட்களை எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறது. நீதித்துறை இந்த பிரச்சனையில் தலையிட்டு சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதற்கு மௌனம் சாதிக்கிறது. தொழிற்சங்க இயக்கம், பொதுமக்கள், விவசாயிகள், தொழிலாளர்களுடைய ஆதரவோடு இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறது. எங்களுக்கு சட்டத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது, எனவே நாங்கள் வெல்வோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.